எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாத்துக்கிட்டு இருக்க பிகே தமிழ் சேனல் நான்கள் பாஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா 90 VR தியேட்டர் அப்படிங்கிற அதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஹாப்பி கிட்ஸ் ஃபன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸுடைய லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுத்துருக்கேன், தேவையான அனுபவம் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஆல்ரெடியே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இங்கே வந்துட்டு 5 கேம்ஸ் வரைக்கும் நம்ம பிளே பண்ணியிருந்தோம். கன் கேமாக இருக்கட்டும், கார் கேம்ஸாக இருக்கட்டும், ஷூட்டிங் கேம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அந்த ஹியூமன் கைரோஸ்கோப் அப்படிங்கிற கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இங்கே வந்து பிளே பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்னைக்கு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்த வகையில் இது வந்துட்டு அன்னைக்கு ஒர்க் ஆகலை, இப்போ தான் வந்து ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் எதுக்காக இப்போ ஒரு செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, இதோடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஃபீல் பண்ணி அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வகையில் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டில் இங்கே இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்னோ எஃபெக்டாக இருக்கட்டும், அல்ல வந்து தண்ணி தெறிக்கிற எஃபெக்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஃபயர் வார எஃபெக்டாக இருக்கட்டும், அப்புறம் பபுள்ஸ் வார எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரியாலிட்டியாக கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேர்ஸ்லாம் வந்துட்டு ஷேக் ஆகுறது எல்லாத்தையுமே வந்துட்டு ரியாலிட்டியாக கொடுக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரதர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால நம்ம வந்துட்டு அதை வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக எதாவது பார்க்க முடியுங்க, மறக்காம அந்த வீடியோவும் நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் வந்துட்டு ஒரு மோட்டிவேட் க்ரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் கிளிக் தம்ஸ் அப் லைக் பண்ண கொடுங்க, மறக்காம அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நீங்கள் இதுக்கு நம்மளோட ஐபி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பெட் டோ சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட பெல்ஸ் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணியும் நாங்கள் அப்புறம் எந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்பெண்ட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்துட்டு அந்த டிக்கெட். நீங்கள் வந்துட்டு டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் வந்த என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 300 ரூபாய், ஸ்ரீலங்கா ப்ரைஸ் படி வந்துட்டு 300 ரூபாய் ஒருத்தருக்கு. அண்ட் இதை வந்துட்டு நான் நார்மலாக வந்துட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய ஃபிலிம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய மூவிஸ்லாம் போடுவாங்க. இப்போ ரோலர் கோஸ்டர் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து 5 நிமிஷம் எடுக்குமா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 7 நிமிஷம் வர மாதிரி இங்கே வந்துட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இங்கே வந்துட்டு என்ன, இங்கே வந்து ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மிஷின் என்னென்னு பார்க்க போனோம்னா, இங்கே வீடியோவில் வந்துட்டு ஸ்னோ எஃபெக்ட்லாம் வரும்போது இங்கே வந்து ரியாலிட்டியாக வந்துட்டு ஸ்னோ வரதுக்காக இங்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரியாலிட்டியாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாங்க. இங்கே வந்துட்டு ஸ்னோ வரதுக்கான ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அதே போல் வந்துட்டு இங்கே அந்த ஃபயர் எஃபெக்ட் வரதுக்காக ஒரு மிஷின். அண்ட் இங்கே வந்துட்டு அந்த ஹீட்டோட ஹீட்டை நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிஷின். அதே போல் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபோக் மிஷின் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஃபோக் மிஷின் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பபுள்ஸ் வரதுக்கான பபுள்ஸ் மிஷின் வச்சுருக்காங்க. இந்த கதை அந்த சேர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த வீடியோக்கு ஏற்றது மாதிரி ஷேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்க்க வரோம். அண்ட் அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டாக வந்துட்டு வாட்டர் ஸ்ட்ராஷ் மிஷின் வச்சுருக்காங்க. அதாவது அந்த தண்ணி வந்துட்டு தெறிக்கிற மாதிரியான ஒரு மிஷினும் இருக்குது. ஸோ அதையும் தான் இன்னைக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம கையில் வந்துட்டு ஒரு 90 கிளாஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேர்க்கிட்ட வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ஒரு வைப்ரேட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சென்சர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்துருவீங்க இந்த சைட்லேருந்து வந்துட்டு அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகினது, அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபயர்லாம் வந்துட்டு
ஃபயர்லாம் வந்தது, அப்புறம் வந்துட்டு இங்கேருந்து அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்தது அண்ட் ஃபோக் எஃபெக்ட்லாம் வந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் இந்த கிளாஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது தான் அந்த ரியாலிட்டி கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா அது வந்து 90 எஃபெக்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட கிளாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ரோலர் கோஸ்டருடைய வீடியோ பார்த்துருந்தோம். ஒவ்வொரு இப்போ வந்து இங்கே வந்து 10 வீடியோ கூட இங்கே வச்சிருக்காங்க, நீங்கள் வந்து 10 தடவை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ணதில் வந்துட்டு அந்த ஃபயர் எஃபெக்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷிங் எஃபெக்டாக இருக்கட்டும், அது எல்லாமே கிடைச்சிச்சு. பட் நமக்கு வந்துட்டு அந்த ஸ்னோ எஃபெக்ட்லாம் ஃபீல் பண்ணி பார்க்கணும், அண்ட் இந்த பபுள்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருக்கு இல்லையா. அதை நான் வந்துட்டு உங்ககிட்ட காட்டணும், இந்த ஸ்னோ எஃபெக்ட்லாம் எப்படி வரும் அண்ட் அந்த பபுள்ஸ் எஃபெக்ட்லாம் எப்படி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சின்ன ஷாம்பிளுக்காக அந்த மெஷின்ஸ்லாம் ஒர்க் பண்ணி காட்டுவாங்க. அதாவது வேலை வச்சு காட்டுவாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்னோ மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. போடுங்க. ஸ்னோ எஃபெக்ட்டுக்கான மெஷின்ஸ் இதுதான், இப்படி தான் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் கேம் ப்ளே பண்ணியிருக்கோம், அதாவது சொல்லி அந்த மூவி ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்னோ எஃபெக்ட் வாசகம் இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்த நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ எஃபெக்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அந்த ரியாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கப்படுறது பபுள்ஸ் எஃபெக்ட். இப்போ நம்ம பபுள்ஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலும் பபுள்ஸ் எஃபெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுக்காங்க. ரியாலிட்டியான பபுள்ஸ் எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து அந்த பபுள்ஸுக்குரிய மெஷின் வச்சுருக்காங்க. அடுத்த என்ன தண்ணியா அப்போ அடுத்த தண்ணி எஃபெக்ட்டுக்காக இங்கே ஒரு மெஷின் ஒன்று வச்சுருக்காங்க, வாட்டர் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட்டுக்காக. அது வந்து வீடியோவில் தெரிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே நீங்கள் ஷீட்டை பார்த்தீங்கன்னா வழங்கும் அந்த தண்ணி எஃபெக்ட் அப்படியே இங்கே வந்துட்டு இருக்குது. அடுத்தது இங்க வந்துட்டு நமக்கு அந்த நம்ம போகும்போது எதிர்காத்து வாரத்துக்கு எஃபெக்ட், அதை நம்ம ஒரு இதில் பயணிக்கும் போது அந்த எதிர்காத்து வாரத்துக்கு எஃபெக்ட்டுக்காக இங்க இது வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே அந்த லைட் எஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் ஒன்று இருக்கும் அந்த லைட்ஸ் எஃபெக்ட்ல வாரத்துக்காக. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப மினக்கெட்டு வந்துட்டு ஒரு ரியாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய நிறைய மெஷின்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலும் 1, 2, 3 அப்புறம் 4 இது எதுக்காக ஃபயருக்காக. ஸோ இது வந்துட்டு ஃபயருக்காக 1, 2, 3, 4 அப்புறம் ஃபோக் ஃபோக் தான் ஒரு மெஷின் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்க்கணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ அது வந்து ஸ்பீக்கர் இல்லையா, சீட்டே கிட்டத்தட்ட பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 8 அல்லது ஒரு 9 எஃபெக்ட்ஸுக்காக நிறைய மெனக்கெட் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த வைப்ரேஷனுக்காக இங்கே ஒரு சென்சர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சென்சர் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரியாலிட்டியான ஃபீலை கொடுக்கும். இவங்க வந்துட்டு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே வந்துட்டு ஈவினிங் 2:30 நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குமா. ஸோ விருப்பமான வந்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குரிய கோஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு பர்சன் ஒருத்தர் வந்துட்டு 300 ரூபாய். நீங்கள் வந்து இந்த ரியாலிட்டியான ஃபீலை வந்துட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைகள் அண்ட் வந்துட்டு 5 வயதுக்கு உட்பட்ட அந்த நேசரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் கொடுக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க போல, அவங்களுக்கு வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்கா இங்கே வந்து ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்சனல் என்னுடைய ஒப்பீனியன் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதில் அப்கிரேட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுனா டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெருசாக இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது மட்டும் தான். மற்றபடி இந்த ரிவ்யூன்னு பார்க்க போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான், இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க கிளிக் தம்ஸ் அப் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் பண்ணி எனக்கு மோட்டிவேட் கிடைக்கும். இது ஒரு நிறைய டிஸ்கஸ் நான் போட முடியும். இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.